ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹாலோ கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் தமிழில் பண்ணி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தரமான கொரியன் சீரிஸ் பற்றி ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரிஸ் எப்படி இருக்க அந்த சீரிஸ் இருக்காது, நம்ம வந்து எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது தமிழ் டப்பிங் எப்படி கேட்டு இந்த வீடியோ ஷார்ட் ரிவ்யூவாக பார்த்தலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற அப்போ வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி கூட வெயிட் மட்டும் மிஸ் மில்லியாக அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ்க்கு காண்டிமா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனல் சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்காக டவுட்னா மறக்காமல் இருக்கலைங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்னியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ 1 மந்த் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3 இல்லை 2 கொரியன் சீரிஸாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த என்ன சீரிஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்கெச். இந்த சீரிஸோட பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீரிஸ் தான். கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்க, ஐ மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் சீரிஸ் தான். ஆக்ஷன் கொரியன் சீரிஸ் பார்த்துருமாச்சு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொரியன் சீரிஸ் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு தரமான ஆக்ஷன் சீரிஸ் தான் இந்த ஸ்கெட்ச் சீரிஸ். குறிப்பாக இந்த சீரிஸ்லேக்கான ட்விஸ்ட்லாம் சொல்லி ஆகணும். ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸ் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கொரியன் சீரிஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்ஷன் சீரிஸ் ஃபேன்ஸ் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியும் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். 2018 பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகும்போது கொரியனில் மட்டும் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஹிந்தி தெலுங்கு டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்க ஆசைப்பட்டு செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பேர் டப்பிங் மாதிரிலாம் இருக்காது. ஸோ டிஸ்னி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டப்பிங் கொஞ்சம் தனியாக தெரியும். டிஸ்னி டப்பிங் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டப்பிங் பிடிச்சதான் மறக்காமல் அந்த டப்பிங் எப்படி இருக்கணும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரி, இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிரைம்ன்ட்டு எதுக்குமே பஞ்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் கிரைம் சீரிஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு கேட்டகரியாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா கட்சி அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இருக்கும். குறிப்பாக ஆக்ஷன் சீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறையவே நாமினேட் ஆயிருக்கு. சரி, இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன மார்க்கும் கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான டிடெக்டிவாக இருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. டிடெக்டிவ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கச்சகமான ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபை இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கேஸுக்கு சம்மந்தமாக சஸ்பெக்ட் பிடிக்கக்கூடிய ஒரு கேஸில் பார்த்து நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோ தனியாக ஜாயின் பண்ணலை, வேறு ஒருத்தவங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது யாருங்க கேட்டால் நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் பார்த்தினா ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஸோ ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ரேரான பவர் தான் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. ஸோ அவங்களாம் பார்த்தினா ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்ம ஹீரோ பார்த்தா டீமில் வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சஸ்பெக்ட் யாரும் கிட்டத்தட்ட நெருங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு பார்த்தினா நம்ம ஹீரோயினை கூட வச்சுக்கிறாரு. ஸோ இவங்களாம் சேர்ந்து பார்த்தினா நபி ப்ராஜெக்ட்னு பார்த்தினா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் சேர்ந்து சஸ்பெக்டை பிடிச்சாங்களா இல்லையான்னா இந்த சீரிஸோட மிச்சமே ஸ்டோரியாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தினா இந்த மர்டர் கேஸ் சால்வ் பண்ணுறது மாதிரி தான் பார்த்தினா இந்த சீரிஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தா அந்தளவுக்கு ட்விஸ்ட்டு வைக்க முடியுமோ அந்த ட்விஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. குறிப்பாக அந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய பவர்லாம் பார்த்தா அந்த சீரிஸ் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மர்டர் கேஸை சால்வ் பண்ணது அது மட்டும் இல்லாமல் சீரியல் கில்லரெல்லாம் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கும். ஸோ மஸ்ட் பே பண்ணி பாருங்க. ஒரு தரமான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஸோ இன்னத்துக்கு எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டோட்டல் எபிசோட் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான சீரிஸ் தான் இந்த ஸ்கெச் சீரிஸ் சீரிஸ் ஒரு கேஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக நம்ம ஹீரோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ டீமில் இருக்கவங்க சரி நம்ம இந்த வில்லன் அந்த மாதிரி சீரியல் கில்லர் இது மாதிரி கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் டப்பிங் பற்றி ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஸோ எம்எக்ஸ் ப்ரோ டப்பிங் மாதிரி இருக்காது. டிஸ்னி டப்பிங் பற்றி தனியாக தெரியும். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு எபிசோட் பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு எபிசோட் பார்க்காம இருக்க மாட்டேங்க. அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு தரமான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நிறைய சீரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் பார்த்துட்டோன்னா இன்னொரு எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்கறதுக்கு அந்த சீரிஸ்லாம். ஆனால் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான சீரிஸ் தான். சும்மா இருக்காமல் பார்த்துட்டு உங்களுக்கு ஒப்பீன் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஐஎம்டிபி ரேட்டிங் 10.7 வாங்கி 10.7 வாங்குறதுக்கு ஒரு தரமான சீரிஸ் தான். டோட்டல் 16 எபிசோடும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்க ஆசைப்பட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு எபிசோட் டூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வந்துடும். ஸோ பார்க்க ஆசைப்பட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்க, யாரா இந்த சீரிஸை பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த சீரிஸை பார்த்து முடிச்சுக்கலாம் மறக்காம உங்கள் ஒப்பீனியன் கேட்க கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஹாலோ கேங்ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.